ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஈஸியான ஸ்நாக்ஸ் கேரமல் பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். இதோட ஓரத்தை கட் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பேனில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல, ட்ரை ரோஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதை வந்து கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. அடுத்தது நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, இப்படியே இருக்கட்டும். கேரமல் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் லேஸாக எல்லோ கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பால் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை இதில் சேர்த்துடலாம். பிரெட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேரமல் எல்லாமே பிரெட்டில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த பிளேட்டில் ஏற்கனவே நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பிரெட் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், இது நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா தான் இது கிறிஸ்பியாக ஆகும். பிரெட்டு நல்லா ஆறிடுச்சு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கேரமல் பிரெட் பாப்கார்ன் இப்போ ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.